அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கை கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஒயிட் ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம முருங்கை கீரை சாம்பாருக்கு 1.5 ஜக் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நான் கழுவி ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு. வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 2 ஸ்பூன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வரட்டும். இது குக்கர் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம 3-4 விசில் விட்டுருக்குறோம். கடைஞ்சிடலாம். பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கை கீரையை இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த முருங்கை கீரை வேகிற வரைக்கும் பாருங்க, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன், இதில் நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட பொரிய ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வர மிளகாய் செஞ்சு வச்சுருக்கிற அப்படின்னு சேர்த்துக்கலாம். இதில் இது நல்லா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கை கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம், போதும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென், பாய் ஃப்ரம் துபா சமையல்.